ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கர மாதிரி ப்ரோ. படம் ஒரு மாசம் எனக்கு சூப்பரா பிடிச்சது. எனக்கு படம் படத்துல சிவராஜோட பயங்கர என்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு. போனாட்டி ஜெயிலர்ல வந்த மாதிரி இந்த சூப்பரா இருந்துச்சு. அவரு ஆப்பனட்டு எதிரிகளா இருக்காங்களா அவங்கள சுடல ப்ரோ, எங்களை தான் சுட்டாரு. ஒரு ஒரு புல்லட்டும் எங்களை சுட்டாரு ப்ரோ அவரு. ஒண்ணுமே இல்ல, அவர் மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்காங்க, சவுண்ட் கேட்டு ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. படம் ஒரு மாசம் எனக்கு சூப்பரா பிடிச்சது. எனக்கு படம் படத்துல வந்து பயங்கரமான விஷுவல்ஸ், சிவராஜ்குமாரோட என்ட்ரி வந்து லாஸ்ட் டூ நோவ் பண்ணி என்ட்ரி வச்சிருப்பாங்க, வேலோட மாசா இருக்கு ப்ரோ அது. படத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக வைலன்ஸ் படி தான். அதுக்கப்புறமா வந்து கோயிலில் பழைய காலத்து முறையப்படி கோயிலில் யாரும் வந்து போகக்கூடாதுன்ட்டு வச்சுருக்காங்க. அதை உடச்சி தனுஷ் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, எல்லாருமே போகலாம் ஈக்குவல். அதுதான் வந்து பிஜிஎம்லாம் செதற விட்டுறாங்க ப்ரோ. ஜி பிரகாஷ் மாசாக பண்ணிடுறாரு. கோயிலில் போகும்போது என்ட்ரிக்கு வந்து எல்லோரும் போகும்போது ஃபஸ்ட்டு போகும்போது காலையில் எடுத்துக்கும்போது ஒரு என்ட்ரி இது பிஜிஎம் போட்டிருப்பார், சம மாசா போட்டுக்கு வேற லெவலில் இருக்கும். ட்விஸ்ட் அதுதான் ப்ரோ, சிராஜ்குமார் வந்தால் ட்விஸ்ட்டே. அந்த ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் அதுதான் உருவாக்குது, வேற எதுவும் அவ்வளோ எனக்கு தெரியும். நான் சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? படத்தில் சிவராஜோட பயங்கர என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. போனாட்டி ஜெயிலரில் வந்த மாதிரி இந்த வாட்டி சூப்பராக இருந்துச்சு. இப்போ அருண் மாதேஸ்வரனாவே ஒரு ராவாக பாட எடுக்கிறார் ரெண்டு படம், அது ஒரு செட்டாக பாடினு தான் பிடிக்குன்னு வாங்க. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தனுஷ் நடிச்சிருக்காரு, எப்படி இருந்துச்சு படம்? யார் படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. என்ன என்ன ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க? என்ன மாதிரினா எப்படின்னா கீழ் ஜாதி வந்து கோயில் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, தனுஷ் வந்து லாஸ்ட் சீன்ல எல்லாரையும் எல்லா சமம் அப்படின்ட்டு சாமி வந்து யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்லா தெரியுது. தனுஷ் தொடர்ந்து அசுரன் கர்ணன் அந்த மாதிரி படத்துல அந்த மாதிரி கருத்துள்ள படம் எடுக்கிறார். அவரோட எப்படி பாருங்க, அவரோட தனிண்ணா அவர் வேற லெவல்னா. அவர் அவர் எப்பவுமே மாஸ்டர். ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும், இந்த வாட்டியும் பயங்கரமா இருந்துச்சுன்னா ஒர்த்தா படம். நல்லா ஒர்த்துண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா படம். ஓகே ப்ரோ, ஒன் டைம் வாட்ச். சாட்டிஸ்ஃபைடா நீங்க பார்த்ததுல? ஆ பிஜிஎம்ல எப்படி இருந்துச்சு படத்துல? பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு, படம் தான் அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதான் ஓகே தான் ப்ரோ, அந்த கதை அந்த போனது நல்லா இருக்கு. அவரு ஆப்பனட்டு எதிரிகளா இருக்காங்களா அவங்கள சுட்டல ப்ரோ, எங்களை தான் ப்ரோ சுட்டாரு. ஒரு ஒரு புல்லட்டும் எங்களை சுட்டாரு ப்ரோ அவரு. அதுதான் ப்ரோ ரொம்ப வலிக்கு. இல்ல ப்ரோ, மின்னர் ட்ரெய்லர் பார்த்தா எப்படி எப்படியோ இருந்துச்சு ப்ரோ, பீஸ்டோட சூப்பரா இருக்கும் நினைச்சோம் ப்ரோ. ரொம்ப வருத்த இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அயலான் ப்ரோ, ஆனா அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. கேஜ் ஆஃப் பக்கத்துல கூட வர முடியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, கதை என்ன வந்து என்ன, அந்த மக்களை கோயிலுக்குள்ள ஓகே தான் கதை, ஆனா வந்து இன்னும் நல்லா டெலிவர் பண்ணிருக்கலாம். புரியுதா? ஒண்ணுமே இல்ல, அவர் மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்காங்க, சவுண்ட் கேட்டுக்கிட்டே. ரிலீஜியஸ் ஸ்டைல்ல கொண்டு போயிட்டாங்க, அது தேவையில்லைன்னு தோணுது. அவர் ஆக்டிங் அதுதான் ப்ரோ. அவரும் அதை விட சுடுறாங்க ப்ரோ. எல்லாரும் கார்ல வராங்க, செத்து போயிடுறாங்க, மிஷின் கண் வச்சு சுடுறாங்க. அவர் படவே இல்ல, கடைசியில கூட சரி ஏதாவது சுட்டு கீழே, அது கூட ஒரு கல்லு தடுக்கி கீழே வந்த மாதிரி காட்டுறாங்க. அது எப்படி ப்ரோ? நீங்க மிஷின் கண்ல சுடுறாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை யாரா இருந்தாலும் ஒரு படம் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் இதா பண்ணிட்டு நல்லா பண்ணிருந்தேன், இன்னும் ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்ல அயலான். இல்ல ப்ரோ, இனிமே நெக்ஸ்ட் நான் என்ன நினைச்சோம், அயலான் முக்கியம் இருக்கும், அழிமே மாதிரி இருக்க மாதிரி சொல்லிட்டு இது வந்தோம். சரி, அதோட முக்கியம் இருக்கும்.